Hello friends, Matlab Image Processing Tutorial. In this video, we will see how to multi-image in a separate window. Display. So, Matlab la or file open panikinga yerkane vandu na vandu or file open paniyaachu so vandu rendu image vandu na input a vaangirken adu x1 x2 nu vaangirken ipo vandu idha vandu multi separate window la eppadi display panna porom nu paaka porom ipo vandu actually vandu rendu image vaangiyaachu ipo enna seren imso the function use panni ரெண்டு இமேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்றேன் ஓகே இப்போ நீங்க வந்து IMSO கொடுத்து ரெண்டு இமேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்றீங்கன்னா இந்த ரெண்டு இமேஜுமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகாது கடைசியா நீங்க எந்த இமேஜ் வந்து லோட் பண்ணிருந்தீங்களோ கொடுத்திருந்தீங்களோ அப்ப x2 கடைசியா நீங்க எது யூஸ் பண்ணி எந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நீங்க IMSO ல வந்து IMSO X2 அது மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அதுக்கு முந்தைய எத்தனை இமேஜ் கொடுத்தாலும் அது என்ன ஆகாது டிஸ்ப்ளே ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இதை ரன் பண்றேன் ரன் பண்ணா உங்களுக்கு அந்த டிசர்ட் இமேஜ் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பென் அதாவது பென் கீன் வந்து இமேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகாது சோ எனக்கு வந்து நிறைய இமேஜ் இருக்கு அதை வந்து செப்பரேட் விண்டோல வந்து டிஸ்ப்ளே பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் கடுத்து ஷோ கடுத்து அடுத்து வர்ற எல்லா இமேஜுக்கும் நீங்க முன்னாடி என்ன செய்யணும்னா ஃபிகர்னு ஒன்று கொடுக்கணும் ஃபிகர் கமா கொடுத்து அந்த கமாண்டை கொடுக்கணும் IMSO சப்போஸ் தேர்ட் இமேஜ் வந்தால் கூட நீங்கள் என்ன கொடுக்கணும் ஃபிகர் கமா IMSO இங்கே அதோட ஃபைல் நேம் அதாவது ஸ்டோர் பண்ணியிருக்க நேம் இதே மாதிரி என்ன செய்யணும் எத்தனை இமேஜ் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து சிங்கிள் என்ன செய்யணும் ஃபிகருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் சேர்த்துக்கணும் இப்படி சேர்க்கறதுனால வந்து என்னென்னா அது செப் அந்த ரெண்டு இமேஜுமே வந்து உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்னா செப்பரேட் விண்டோவில் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் பண்ணிக்குவோம் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஒன்றில் உங்களுக்கு எது டிஸ்பிளே ஆகுது பென் கியூன் இமேஜ் டிஸ்பிளே ஆகுது ஃபிகர் டூவில் எது டிஸ்பிளே ஆகுது டிசர்ட் இமேஜ் டிஸ்பிளே ஆகுது ஸோ வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபிகருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னா மல்டி இமேஜை வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக வியூ பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் இங்கே X1 இடத்துல வந்து இப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு இமேஜை வந்து ரீட் பண்ணி அதுக்கடுத்து தான் ஷோ பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட் என்ன செஞ்சுக்கலாம் அந்த இமேஜோட லொக்கேஷனையும் கொடுத்தாலே போதும் ஒரு இமேஜை வந்து ரீட் பண்ண பிறகு தான் டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியமே இல்லை டிசர்ட் டாட் ஜேபிஜி ஸோ வந்து பழச ரெண்டு நான் என்ன செஞ்சிடறேன் அழிச்சிடுறேன் இப்போ சேவ் பண்ணுறேன் ரன் பண்ணுறேன் ஸோ ரெண்டு இமேஜும் வந்து செப்பரேட் விண்டோவில் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு ஓகேவா தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க